வெல்கம் டு காலிவுட் அன்கட் வித் மீ ஃபர்னா. பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த வகையில் சினிமா தான் தி பெஸ்ட்டாக இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சினிமாவை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். முத்துக்குமார் சார் டைரக்ஷன்ல வெளிவர போற திரைப்படம் தான் மெய் மறந்தேன். சோ இந்த டைட்டில பார்க்கும் போதும் சரி, இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்களை பார்க்கும் போதும் சரி, இது என்ன மாதிரியான படமா இருக்கும்ன்றத அவ்வளவா கெஸ் பண்ண முடியல. இந்த படத்தோட ஹீரோ சஞ்சய், ஹீரோயின் சானியா. சோ இவங்களுடைய பிரஸ் மீட்டையும் ட்ரெய்லர் லான்ச்சையும் இப்ப பாக்கலாம். இந்த படம் வந்து நம்ம இப்ப நிறைய கமர்ஷியல், அது இது ஆக்ஷன் பிலிம்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குது. ஹாரர் மூவி அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கடையில் இது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறோம். அப்படி பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அதே மாதிரி முத்துக்குமார் சார் டைரக்டர், மணிவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு புது டீமு, ஒரு கூட்டு குடும்பம், உள்ளுக்குள்ள இருக்கிற நேசிப்பு, எதிர்பார்ப்புகள் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட் இது. அதில் நான் ஒரு நல்லா ரோல் பண்ணியிருக்கேன். படம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேறு ட்ரெண்டில் இருக்கும் படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ரிஷா. மெய் மறந்தேன்ற படத்தில் நான் ஒரு ஐட்டம் நம்பர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சாங் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சொல்லவே வேணாம், ஏன்னா கணபாலசர் பாடியிருக்காரு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவர் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு தான். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் சாங், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் பாபி மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஹோல் க்ரூ நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த படத்தோட அவுட் புட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் நல்லா வந்திருக்கு. எல்லா தரப்பட்ட ரசிகர்களுக்கும் என்னென்ன தேவை எல்லாமே இருக்குது. அதில் ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி, லவ் எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு லவ்வை த்ரில்லிங்காக சொல்லியிருக்கேன் படம் ஃபுல்லாக. நம்ம அடுத்த சீன் என்னன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. அது ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீதி நேரங்களை தான் சொல்லணும். எல்லாம் தியேட்டரில் வந்து பார்க்க மாதிரி இருக்குது. நம்ம இன்றைக்கி மெய் மறந்தேன் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படத்தில் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன், சுரேஷ் அப்படின்னு ஒரு மெக்கானிக் கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்டோரி. டைரக்டர் சார் பேர் வந்து முத்துக்குமார் சார். நான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. தென் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஐயா கவிஞர் பிரைஸ் ஸ்டூடண்ட் சார் அவருடைய மகன் கே ஆர் கவின் பண்ணியிருக்காரு. அஞ்சு பாடல்கள் அருமையாக வந்திருக்கு. தென் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக நாங்கள் எல்லாருமே, இப்போது முனா ரமேஷ் அண்ணன், மீரா கிருஷ்ணன் மேடம் எல்லா ஸ்டார்ஸும் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணோம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த இயரோட ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராக இந்த மூவி இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. படத்தை வந்து பாருங்கள், முக்கியமாக தியேட்டரில் வந்து பாருங்கள். எங்களுக்கு ஒரு பெரிய கிராண்ட் சக்ஸஸ் கொடுங்க. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி நான் தரகு, பிரம்மதேவா, அப்புறம் ரம்மி இந்த மாதிரி படங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ மெய் மறந்தேன்ற ஒரு படத்தில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு படமும். ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம். எல்லாருக்குமே அகெயின்ஸ்ட், லவ்னா ஒரு அகெயின்ஸ்ட் இருக்கும். பட் இந்த படத்தில் என்னோடய ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது. பட் அந்த பொண்ணை நான் ஒன்றும் சீக்கிரமாக பார்க்கல. அதுதான், நீ ஒன்றும் அந்த பொண்ணு எங்கே இருக்கானே தெரியாது. பட் கடைசியில் எப்படி அந்த ஃபேமிலியே பார்த்த பொண்ணாக தான் இருக்கும் அந்த பொண்ணு. பட் அவ்வளோ அழகாக ஒரு ப்ளே பண்ணியிருக்கார் டைரக்டர் முத்துக்குமார் சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மணிவண்ணன் சார், தேங்க்ஸ் டு மணிவண்ணன் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கவின் சிவா, பிரேசிடன்ட் சாரோட சன்னு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். உங்களோட அன்பு அதுவும் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. மெய் மறந்தன் படத்தில் நான் ஹீரோயினியாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. அண்ட் டைரக்டர் முதுகுமாசம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து
வந்து ஃபைவ் சாங்ஸ் இருக்குது. கேஆர் கவின் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அண்ட் பாபி மாஸ்டர் வந்து கோரியோகிராஃபி. இதில் என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர், ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு படமும் வந்து நான் ப்ரிவியூ பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டிரெக்டர் கே ஆர் கவின், ஸோ இந்த படத்தை பற்றி ஒன்றுமே தெரியலேன்னு சொல்லி டிரெக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார், காதலே காதலுக்கு எதிரி ஆகும் போது காதலர்கள் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலாக இதோட லவ் சப்ஜெக்ட் அப்படின்றது நல்லா தெரியும். சொல்லி ரொம்ப அன்பு கட்டணி மாதிரி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா உண்மையிலேயே மெய் மறந்தேன். எதுக்கு மறந்தேன்னா, இந்த திரிசா வந்து முத முத நான் நடித்த உனக்காக ஒரு படத்தில் எனக்கு வந்து குழந்தையாக நடித்தாங்க. இப்போ எனக்கு ஆண்டியாக இருக்காங்க. ரெண்டாவது, இந்த படத்து ஹீரோயின் வந்து புழுதின்னு ஒரு படம், அதில் வந்து அவங்க கூட நான் காமெடி ட்ராக் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது, கோடீஸ்வரால எனக்கு ஒரு சாங் எழுதியிருக்கிறார் கவிஞர். இப்படி மூணு பேரும் பார்க்கும்போது ரொம்ப மெய் மறந்து நின்றேன். ஏன்னா அந்த நாள் நாமும் நெஞ்சில் வர்ற மாதிரி இவங்களெல்லாம் பார்த்தோன்னா அந்த நினைவு வந்துச்சு. மற்றும் இங்கே வெள்ளி விழா இயக்குனர் ஆர் சுந்தரராஜ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். மற்றும் கலைப்புலி சேகர் சாருக்கு, மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து இயக்குனர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ ஹீரோயின், அப்புறம் ப்ரொடியூசர், ரொம்ப முயற்சி எடுத்து உண்மையிலே, அதாவது ஒரு படம் வந்து ஒரு தடவை தான் ஆடியோ லான்ச் பண்ணாங்க, ரெண்டாவது தடவை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு நானும் லத்திகா அதே மாதிரி தான் நாலு தடவை பண்ணேன். சென்னையில் ட்ரேட் சனில் பண்ணேன், மதுரையில் ராஜா முத்தியம்மாள் பண்ணேன். இப்படி அதாவது நம்ம ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம், பணம் காசுலாம் அப்புறம்தான். பட்டு நமக்கு வந்து பப்ளிசிட்டி வேணும், நம்மளை வந்து மக்கள் ஏற்றுக்கணும், ரீச் ஆகணுங்கிறக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் ஒரு திரைப்படம் எடுத்து அதை வெளியிட்டு அதை மக்களை பார்த்து அது இத்தனை நாள் ஓடுது, ஓட வைக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியெல்லாம் வந்து ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. அதற்கு உறுதுணையாக இரண்டு கண்களாக பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நண்பர்களும் கண்டிப்பாக இதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு உறுதுணையாக இருந்து இன்றைக்கி நான் பவர் ஸ்டாராக அவங்க முன்னால் வந்து நிற்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, இந்த தியேட்டர் வந்து என்னுடைய இனிய நண்பர் தான் அந்த தியேட்டர் வச்சுருக்கிறாரு, அவருக்கு நான் நன்றியை சொல்லி இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. ஒரு ஆள் பார்க்கறதுக்கு வெயிட்டாக இருக்கிறோம், அதே மாதிரி பணத்துலேயும் வெயிட்டாக இருக்கிறேன் என்ன தெரியல. இருந்தாலும் இரு விழாக்கள் நடத்துவதும்போது ரொம்ப, நாங்கள்லாம் இவ்வளோ நாள் இருந்தும் நாங்கள்லாம் விழாக்களை நடத்துறதில்ல, ஸ்ட்ரைட்டாக ரிலீஸு போயிடுவோம். அதை என்னென்ன பப்ளிசிட்டி பண்ண முடியும், ஏன்னா பல வழியில் யோசிக்கிறோம் நாங்கள்லாம். இப்போ எனது அன்புக்குரிய அண்ணன் சுந்தரராஜன் அவரும் நாங்களும் பேசியிருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே ஒரு சினிமாவில் வந்து மாபெரும் வெற்றிகளை கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி நாங்கள் யார் படத்துலேருந்து நாங்கள் வந்து 30 ஆண்டு 35 ஆண்டுமாக ஒரு திரைப்படத்துறையிலே காலூனி நிற்பது என்று ஒரு மிகப்பெரிய சாதனை. நாங்கள் சினிமாவில் ஒரு 30-35 வருஷம் ஆச்சு. நாங்கள் பார்த்து நாங்கள் இருந்த சினிமா இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அந்த சினிமா தயாரிப்பாளர்களுக்கு பயன்படாமல் இருக்குது. முதல்ல 5000 பேர் படம் பார்த்தது, இன்றைக்கி 500,000 பேர் படம் பார்க்குறான், ஆனால் தேட்டருக்கு வந்து பார்க்குறதில்ல. அந்த தேட்டருக்கு வந்து பார்க்குறதுக்கு என்ன காரணம், அன்றைக்கெல்லாம் வந்து முரடன் முத்துன்னு ஒரு படம், சிவாஜி கணேசனுடைய 99வது படம், அந்த படம் ஃபெயிலியர். ஆனால் ஃபெயிலியரான படம் கூட 70 நாள் ஓடுது கோயம்புத்தூர் இறுதியாக தேட்டரில். அந்த படத்தில் வர்ற ஒரு பாட்டு தாம்பரை பூங்குளத்தில், அந்த பாட்டை பார்க்கணும், சிவாஜி கணேசன் தேவியாவை பார்க்கணுன்னா தேட்டரில் வந்தால் தான் பார்க்க முடியும்னு இருந்தது. அந்த நிலைமை இருந்ததுனால அன்னைக்கு எல்லாமே அந்த படம் ஃபெயிலியரான படம் கூட 50 நாளோடு 60 நாளோடு எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு காசு வரும். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அன்னைக்கு தயாரிப்பாளர்களுக்கு இருந்தது. இன்றைக்கி 5000 பேர் பார்த்தவங்க 50,000 பேர் படம் பார்க்குறது உண்மை, ஆனால் தேட்டருக்கு வந்து பார்க்காதனால எந்தெந்த முறையிலையும் அவங்க பார்த்துக்கிறாங்க, செல்லில் பார்த்துக்கிறாங்க,
சேட்டலைட்டில் பார்த்துக்கிறாங்க. அது எப்படி எப்படியோ பார்க்குற ஒரே காரணத்தினால தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு அந்த காசு போய் சேர்றதில்லை. அது காசு சேர்ந்தது அப்படின்னா இன்னும் 100 பேர் படம் எடுக்கிறதுக்கு வருவாங்க. அதை வந்து இந்த அசோசியேஷன் பண்ணணுங்கிறது என்னுடைய தயாரிப்பாளர் சங்கம் தான் இதுக்கு முடிவெடுக்கணும். தயாரிப்பாளர்கள் சங்கம் அந்த முடிவெடுக்கலைன்னா இந்த இடத்துல இருந்தாலும் பாருங்கள், இந்த நிலவு தூங்கும் நேரம்னு என் படத்தில் இதுக்கு முன்னால் வந்து இளைய நிலா புளிகிறதுன்னு வச்சுருந்தேன். அதுக்கு வந்து 30 ரூபா நான் பணம் கட்டினேன். அந்த படம் எடுத்த டைரக்டரான எனக்கு 10 பைசா கிடையாது, மியூசிக் பண்ண இளையராஜாவுக்கு 10 பைசா கிடையாது, தயாரித்த கோவை தம்பிக்கு 10 பைசா கிடையாது. யாரோ இல்லீகலாக சம்பாதிச்சிருக்கிறவன் நல்லா இருக்கிறான் சினிமாவில். பணத்தை போட்டு இந்த படத்துக்கு மட்டும் 3 கோடி ரூபா கிடை, அதுக்கு மேலே தான் செலப்பட்டிருப்பாருங்கிறது மணிவண்ணனுடைய எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது. இந்த படங்களுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்க வந்தோம், சினிமாவை நேசித்து வந்திருக்கிறோம், இந்த படம் நல்லா வரணும், காசை பற்றி கவலைப்படாமல் இயக்குனர் சொன்ன மாதிரி நல்லா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எல்லாம் அவர் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் திறம்பட செஞ்சுருக்கார். 3 கோடி ரூபா இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்கார் அப்படின்னா அதுக்கு மேலேயும் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார், ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காருன்னா அவர் இந்த சினிமாவை நேசித்து வந்திருக்கார். இந்த நேசித்த சினிமா அவர் கை கொடுக்கலன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்த தடவை இந்த படத்துக்கு வரமாட்டார், படம் எடுக்க வரமாட்டார், சினிமாவை பார்த்தாவே தள்ளி நிற்பார். அது வந்து நம்ம சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் நஷ்டம். அதனால் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் இந்த சேகர் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நமக்கு வேறு எது தெரியும்னா வேறு எதுவும் தெரியாது. நமக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பழைய பாட்டு எந்த படத்தில் என்ன அது கிளியராக சொல்லுவேன். மீதி எல்லா விஷயத்திலும் நம்ம மைனஸாக இருப்போம். ஏன்னா நம்ம தயாரிப்பாளராக இருக்கல, டைரக்டராக இருந்திருக்கிறோம், தயாரிப்பாளர்களாக வாழ வச்சுருக்கிறோம். நம்மளை வச்சு படம் பண்ண எந்த தயாரிப்பாளருமே லாஸ் ஆனாங்கிற ஒரு பேர் சொல்லாத அளவுக்கு வாழ்ந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையை மட்டும்தான் நமக்கு தெரியும். 7 டியூனு இளையராஜா ஒரே படத்தை கொடுக்குறேன்னு வச்சுருக்காரு. பாலு மகேந்திரா கேட்குறாரு, என் படத்துலேயே 4 சாங்கு தான், அதில் நீங்கள் 7 சாங்கு ஒரே படத்துக்கு எடுக்க சொன்னால் எப்படின்னு. அந்த மியூசிக் டைரக்டர் இளையராஜாங்கிறவர் அவருக்கு இந்த 7 சாங்கு இட்டாக அதனால் ஒரே படத்தில் தான் வைக்கணுங்கிறாரு. மகேந்திரன் சார் கேட்குறாரு, ராஜசேகர்னு அவர் டைரக்டர் கேட்குறாரு, இதில் 2 டியூன் தான் என்னுடைய கதைக்கு சூட் ஆகுது அதனால் கொடுங்க அப்படின்னா. 7ஐயும் ஒன்றா யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. அப்போது ஒரு மியூசிக் டைரக்டர் தன்னால் பண்ண முடியும் நம்ம தான் அப்படின்னு. ஒரு இளையராஜா மியூசிக் வாங்கிட்டு வா, உன்னை டைரக்டர் ஆக்குறேன்னு ஒரு 10 வருஷம் சினிமா வாழ்ந்தது. அந்த பவர் வந்து இளையராஜாவுக்கு இருந்தது. அவர் தொழில் எப்படி இருந்தாரோ அது மாதிரி நம்ம, அவருக்கு திமிர் இருந்தால் நமக்கு அந்த தொழில் திமிர் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அந்த தொழில் திமிர் என்றைக்கு தயாரிப்பாளர்களுக்கு வருதோ அன்னைக்கு இந்த சினிமா உருப்படும்னு சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வெல்கம் பேக் டு தி ஷோ. பிரேக்குக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வாசகன் திரைப்படத்துடைய பூஜை தான் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கா, டெக்னிக்கல் டீம் என்னது, இது எல்லாத்தையும் இந்த பூஜையை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம், என் பேர் ராம்கிஷோர், பாமண்டல் பிக்சர்ஸ். இது வந்து ஏற்கனவே ஒரு மூவி பண்ணியிருக்கேன், செகண்ட் மூவி பண்ணுறேன். டைட்டில் வந்து வாசகன், டேரக்டர் பேர் வந்து செல்வம். டோட்டலாக வந்து 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ படபூஜை நடந்துட்டு. வணக்கம், என் பேர் ஹரிஹரன், நான் இந்த படத்தில் இசையம் பலர் அறிமுகம் ஆகிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன். என் ஆல்பம்ஸை யூடியூப்பில் பார்த்துட்டு டேரக்டர் செல்வம் சார் வந்து எனக்கு கேட்டாங்க, நீங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் ஒர்க் பண்ணலாமான்ட்டு. நான் வந்து ஸ்டோரி கேட்டேன், எனக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது. கேமராமேன் சார்லேருந்து ப்ரொடியூசர் சார் எல்லாமே ஒரு யங்ஸ்டர் டீம் இது. இந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 சாங் இருக்குது, அதில் 2 சாங் கம்போசிங் முடிச்சாச்சு, மீதி 2 சாங் இன்றைக்கி பூஜை முடிச்சுட்டு போய் கம்போசிங் போகணும். புதிய யுகம் நேரலுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் பாலாஜி, இந்த படத்தோட கேமராமேன் ஃபஸ்ட் இன்ட்ரோ ஆகிறேன். அண்டு இந்த படம் வாசகன் செல்வம் சாரால் இயக்கப்படுது. ப்ரொடக்ஷன் பம்பன் ரயில் பிக்சர்ஸ். அண்டு இது வந்து ப்ரொடியூசர் வந்து நமக்கு ராம்கிஷோர் சார், ரொம்ப ஃப்ரெண்ட். அண்டு ரொம்ப அருமையாக அதுக்கு தயார் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு செல்வம் சார் சொன்ன சப்ஜெக்ட் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. ஏன்னா லவ் அண்டு
க்ரைம்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒவ்வொரு சஸ் இதுவுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. இந்த த்ரில்லிங் மூமெண்ட்டுக்காண்டி சில நிறைய கேமராஸ் அறிமுகப்படுத்துகிறோம் நாங்கள். இது ஏற்கனவே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேமரா யூஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் லொக்கேஷன் பார்த்து அதையும் கொண்டு போய் பிளான்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹரிகரன் சார் மியூசிக்கை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி மறுபடியும் லொக்கேஷன் தேடி போயிட்டுருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஐ எம் நியூ டு தி சினி ஃபீல்ட். டைரக்டர் செல்வம் சார் நல்லாவே எங்களையும் மோல்டு பண்ணிகிட்டே வராரு. ஸ்டோரின்னு பார்த்தா லவ் கம் க்ரைம் ஸ்டோரி. இது ஒரு வித்தியாசமான தீமில் ஸ்க்ரீன் பிளே வித் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே. தே வி ஆர் கோயிங் டு டூ இட். இந்த இதில் டீம் எல்லாமே யங்ஸ்டர்ஸு. ஸோ மியூசிக் டைரக்டர் இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் சப்போர்ட் அஸ். வணக்கம், என்னோடய பேர் செல்வம். இந்த படத்தோட இயக்குனர். இந்த படப்பிடிப்பு பூஜை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நாலேருந்து படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். வாசகன் இந்த படத்தோட கருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயந்தான் இந்த படத்தோட கரு. எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருந்தால் எந்தளவுக்கு நன்மைகள் நடக்குமோ, அதே எண்ணங்கள் தீமைகள் நடந்திருந்தால் எந்தளவுக்கு தீமை நடக்குமோ அதான் இந்த படத்தோட கரு. இதோட படப்பிடிப்பு சென்னை கும்பகோணம் ராமேஸ்வரம் இந்த மூணு நடத்த போகிறோம். இதை பார்க்குற வியூவர்ஸில் அனைவருக்கும் இந்த படப்பிடிப்பு நல்லபடியாக நடந்து திரையரங்களை வெற்றிகரமாக ஓடணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களோட அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.